ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இழுத்துக்கிட்டே போச்சு இல்லையா, சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அப்படின்னுக்கிட்டே இருந்தோம் இல்லையா, சனிப்பெயர்ச்சியும் வந்தாச்சு. அப்போது சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதுனுடைய ஆர்வம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலிருந்தே வந்தது இல்லையா, அடுத்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு. இப்போ அதாவது இன்றைக்கி நைட்டில் இருந்து தான் அது எஃபெக்ட் ஆகுது, நாளையிலேருந்து அது எஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி விடுது, அஷ்டம சனி ஆரம்பிக்குது, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, சென்மச்சனி முடியுது, பாதச்சனி முடியுது, அல்லது வந்து இப்படி சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாசிட்டிவாக இருக்குது இல்லாட்டி நெகட்டிவாக இருக்குது, இது எல்லாம் வந்து இப்போந்தான் அது தீர்மானமாகிறதுக்கான டைம். இது நாளையிலேருந்து அந்த எஃபெக்ட் ஆரம்பிக்குது. எங்கேருந்து வர்றது? இப்போ இவ்வளோ நாளாக இருந்த சனீஸ்வரன் வந்து பயிற்சி ஆக போகிறார் இல்லையா. முதல்ல வந்து எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை முதல் பார்த்துருவோம். இப்போ இவ்வளோ நாளாக எங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கா மகரத்தில் உட்காந்துருந்தார் இப்படி. இப்போ இவர் வந்து கும்பத்துக்கு இங்கே பயிற்சி ஆக போகிறார். இப்போது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க சனியை பார்த்து. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா 7.5 சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு உடனே ஆஹா எனக்கு 7.5 வந்து விட்டது, அவ்வளவு என் பஞ்சாயத்து ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணுது. மீனராசிக்காரங்க சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்குறதுக்கே மிரண்டு போயிட்டே இருப்பாங்க, ஒன்றும் மிரள வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ எனக்கு சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் 2வது சுற்று 7.5 சனியில் இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போது முதல் சுத்தாக இருந்ததுன்னா சிரமப்படுத்தணும், 2வது சுத்தாக இருந்ததுன்னா யோகத்தை செய்யணும் சார், அப்போ யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வரும். அதனால் அர்த்தாஷ்டம சனிக்காரங்களுக்கும் அஷ்டம சனிக்காரங்களுக்கும் கூட இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒன்றும் பயப்படுற மாதிரி பலன் இருக்காது. அதுக்கு என்ன காரணம், அதில் ஒரு சில சூட்சுமம் இருக்குது சொல்கிறேன். விதிவிலக்குகள் நிறையா இருக்காது. எப்படி ஜாதகம் பார்க்குறப்ப நம்ம நிறைய விதிவிலக்குகள் எடுத்து வச்சு பார்க்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி கோச்சாரத்துலேயும் நிறைய இருக்குது. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்க போகிறா சனீஸ்வரன் சனி பயிற்சியில் அல்லது குரு பயிற்சியில் 100,000,000 கொடுக்க போகுது, பயங்கரமாக சம்பாதிக்க போகிற நீ அப்படின்ற மாதிரியான மனோநிலையில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. போன சனி பயிற்சி ஆச்சு, கோடியில் சம்பாதிச்சிருக்கவங்கெல்லாம் பேங்கில் பத்திரமா வச்சுருக்கிறீங்களா இல்லை வீட்டிலதே மூட்டை ஓட்டு வச்சுருக்கீங்களா, கேட்டு பாருங்கள் தெரியும். அப்போது ஒரு யோகத்தை செய்ய போகுது அப்படின்னா பிரமாதமான யோகத்தை பிரம்மாண்டமான யோகத்தை செய்ய போகுது அப்படின்னா கோச்சாரம்லாம் செய்யாது. எது சனி பயிற்சி ஆட்டும் குரு பயிற்சி ஆட்டும் ராகுகேது பயிற்சி ஆட்டும், உடனே ராகுகேது பயிற்சி ஆனதுமே பிரமாதமான யோகத்தை செஞ்சுறேன் சாதாரண நிலையில் இருக்கிறவனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஆகாது. அதுக்கு அப்படி பார்த்தா என்ன ஆகுனா, இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சனி பயிற்சியில் ஒரு ராசிக்காரனுக்கு யோகம் சொல்கிறோம்னு வச்சுக்கங்க, மேச ராசிக்கு யோகம் சொல்கிறோம்னு வைங்க. இப்போ மேச ராசியில் இருக்க எல்லா பேருமே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களான்னு ஆக மாட்டாங்க சார். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் என்ன சொல்லுது. அப்புறம் இப்போ கும்பத்துக்கு சனி வராரு பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு, அப்புறம் இப்போ நடக்கிற தசா புத்தி என்ன, இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் அந்த யோக பாக்கியம் வரும். அதை விட்டுட்டு சனி 11க்கு வந்துட்டார் இன்னும் என்ன கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம்ட்டு போய்கிட்டே இருந்தோம்னாக்க பிரம்மாதமத்தே இருக்கேன், கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் நல்லா இருக்கேன், ஆனால் அது வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோக பாக்கியத்தை பண்ணிடாது. அப்போது இப்போ பாருங்கள், இந்த ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்ய போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் ராசியை எடுத்துக்கோங்க. இந்த ராசிக்கு வந்து மிகப்பெரிய யோகம் யா சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாரு நீயே அப்படின்னாக்க 3 வருஷம் கழிச்சா அப்புறம் பாருன்னுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். அதனால் சனி பயிற்சி அப்படிங்கிறது இட் ஆஸ் அ லிமிட்டேஷன், ஒரு லிமிட்டில் தான் அது வேலை செய்யும். அதே இது தசாபுத்தி யோகமாக இருந்ததுன்னா பூமப்பாகும், ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பூமப்பாகும். ஜாதகம் வந்து சுமாரான ஜாதகமாக இருந்தது அப்படின்னா அது தசை நடக்கிறது சுமாராக நடந்துட்டுருக்கு அப்படின்னா பலன்களும் ஒரு நிதானமாகத்தே இருக்கும். சரி, இதுக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெல்லாம் வந்து நம்ம தனியாக பேசுவோம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறீங்களே, ஏற்கனவே சனிப்பெயர்ச்சின்னு இருந்தாகையா அது என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ இப்போ மறுபடியும் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே 2.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்லை.
இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படின்னு ஒன்றும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். திருநள்ளாருக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகும்ல, வாக்கிய பஞ்சாங்கக்காரர்களும் போகத்தான் செய்வாங்க, திருக்கணித பஞ்சாங்கக்காரங்களும் கோயிலுக்கு தான் போவாங்க. சனீஸ்வரன் கோயில்னா திருநள்ளார் போவாங்க, எல்லாருந்தையும் போவாங்க. அந்த திருநள்ளாரில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நைட், நாளைக்கு தான், சரியா? அப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் கோயிலில் இருக்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் நம்மளும் அதையே எடுத்துக்கிறோம், சரியா? ஏன்னா ஆரம்பத்தில் வந்தது வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு, திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டு, அந்த சர்ச்சைக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். இப்போ திருநள்ளாரில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரன் கோயிலில் சனி பெயர்ச்சிங்கிறது 20ஆம் தேதி நாளைக்கு நடக்குது அப்படிங்கிற நம்ம இதில் இருந்து தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து எஃபெக்ட் ஆகும் கும்பத்துக்கு வர்றதுங்கிறது. அப்போ இதுக்கு முன்னால் வரலையா அப்படின்னாக்க இல்லை, சரியா? சரி, ஏன்னா பெயர்ச்சி இருந்தால் முதவே பெயர்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இல்லை இல்லை. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 2023 கரெக்டாக எட்ஜில் வந்து மாறுது சார் சனி பெயர்ச்சி. எங்கள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்னும் 10-11 நாள் தானே இருக்குது புது வருஷம் பிறக்கிறதுக்கு. அதனால் அந்த எட்ஜில் வந்து மாறுது சனி பெயர்ச்சி ஆறுது. சரி, இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும், அது என்ன 12 ராசிகள், மேசம் முதல் மீனம் ஈராக இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முழுசும் பாத்திர முடியுமான்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். ஏன்னா நாளையிலேருந்து தானே எஃபெக்டே. சரி, இப்போது இப்படி எடுத்துக்குவோம். முதல்ல வந்து நம்ம ராகுகேது பெயர்ச்சிகள்லாம் வந்து ரிவர்ஸில் பார்த்துட்டு வருவோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? மீனத்தில் பார்ப்போம், மீனத்துக்கு ராகுகேது பெயர்ச்சி என்ன ஒன்று, அப்புறம் கும்பத்துக்கு, அப்புறம் மகரத்துக்குன்னுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த கிரகமே ரிவர்ஸில் தான் சுற்றுது, நம்மளும் சேர்ந்து ரிவர்ஸ்லேயே பார்ப்போம் அதனால் என்ன இருக்குன்ட்டு ரிவர்ஸில் வர்றது. இப்போ நம்ம ஃபார்வேர்டில் போவோம், எப்படி மேஷம் முதல் மீனம் ஈராக அப்படி போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல்ல நிற்கக்கூடியது மேஷம், ரைட்டா? அப்போ மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது அப்படின்றதே கேள்வி. முதல்ல மேஷ ராசிங்கிறத கூட விட்டுருங்க, ராசி மண்டலத்தில் இருக்க ராசி மண்டலத்தில் இருக்க 12 ராசியிலையும் இந்த சனி பெயர்ச்சி ஒன்றும் பெரிய கடுமையான பலன்கள்லாம் செய்யாது. என்ன காரணம், ஏன் சனி திருந்திட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சனி பெயர்ச்சி யோகமான பெயர்ச்சி. அது என்ன யோகமான பெயர்ச்சி? இல்லை வர்றதே சனி, அதில் என்ன பெரிய யோகம் அப்படின்னம்னாக்க இருக்குது, சொல்கிறேன். அதாவது இவ்வளோ நாளாக மகர ராசியில் சனி இருந்தார் சார் 2.5 வருஷம், அது ஆட்சி வீடு. அடுத்து கும்ப ராசிக்கு சனி வரப்போகிறாரு, இப்போ வர்றாரு, நாளைக்கு காலைல வர்றாரு இல்லையா, அதுவும் ஆட்சி வீடு. அப்போ அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு சார், ரொம்ப சௌரியமாக உட்காந்துருக்காரு சனி, சொந்த வீட்டில் இருக்காரு. இப்போ மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறப்ப நடுங்கிட்டே வருது, பயந்துக்கிட்டே வருது, அல்லது அது ஒரு கடினமான சனி பெயர்ச்சியாக இருக்கும். என்ன காரணம், ஏன் மீனத்தில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, பக வீட்டில் இருந்தோம்னு கூட போயிடும், அப்புறம் மேசத்துக்கு போகும்போது நீசம் ஆயிரும்ல, அப்போ சனி பவர்லெஸ்ஸாக போயிடுறாருல, அதனால அதனுடைய பலன்கள் குரூஷியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சிலர் இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, தனுசுலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியான பீரியடும் சரி, மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிற பீரியடும் சரி, சனி பகவானால் கொடுக்கக்கூடிய கடுமையான பலன்கள் இருக்காது சார். இது 12 ராசிக்கும் பொருந்தேன், சொல்கிறேன் எப்படி என்னங்கிறத பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ முதல்ல என்ன ராசியை பார்க்குறோம், காலபுருஷ தத்துவத்திற்கு தலையாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி, மேசராசியை பார்க்கலாம், சரியா? இப்போ மேசராசிக்கு இன்னைக்கு வருட கிரகங்களுடைய பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. குரு வந்து ராசிலேயே உட்காந்துருக்கார், நல்ல விஷயம். 12ஆம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்க சனி 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சரி, இப்போ இந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கலாமா, இது முதல் குவஷ்சன், சரியா? இதுக்கு பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல சனி இருக்கலாம். சனி வந்து சூரியனுடைய பிள்ளை, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம், தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் அப்படின்ட்டான். எது 11ஆம் பாவத்தில் கணமுள்ள நவமாறு லாபம் ஒன்று, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம். அப்போ 11ஆம் இடத்துல வந்து சனி வந்து உட்கார்றதுங்கிறது முதல் பாயிண்ட்டு, உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும். ஏ, நான் சொந்த தொழில் எதுவும் செய்யலாம் ஐயா, ஏற்கனவே செய்யலாம், அந்த அமைப்பு இருந்துருந்துச்சுன்னா முன்னாடியே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இப்போ இல்லைன்னாலும் பரவாயில்லை, இப்போ வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா, அந்த தசாபதிப்படி ஜாதகத்தின்படி நீங்கள் முதலாளி ஆவீங்கிற பாயிண்ட் இருக்கா, அப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலை. அப்போ வேலையிலேருந்து சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, வேலையில் இருந்துட்டுருக்கேன், ஜாப்பில் இருக்கேன், நான் ஜாப் மார்க்கெட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், நாங்கள் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டோம்யா, எங்களுக்கு என்னத்துக்கு அந்த பூசாரி வட்டம் வேணாம், பொங்கச்சோறு வேணாம், நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன். அப்போது இந்த வேலையில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா,
வேலை வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் இருக்கும், அதுக்கேற்ற ரெனுமரேஷன் இருக்கும், அதுக்கேற்ற ப்ரமோஷன் இருக்கும். அப்போ இந்த வருஷம் அப்ரைசல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் மேசராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். சரி, எனக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இஸ் இட் எனி பாசிபிலிட்டிஸ் டு கோ டு ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா, குரு வந்து அடுத்து 12 பாவாதிபதி, அவர் வந்து 2 இடத்துக்கு மாற போகிறாரு இது 2024. நீங்கள் லேட்டானா கூட மேசராசிக்காரங்க நிறைய பேர் எல்லா பேரும் போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை சார், அதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆரம்பித்தப்பையே. மேசராசியில் நிறைய பேர்த்துக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். காரணம், லார்ட் ஆஃப் 12th ஹவுஸ், அதாவது ராசிக்கு 12 இடத்த அதிபதி யார், குரு, அவர் ராசிலேயே உட்காந்துருக்கார். அடுத்து அவர் 2 இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். ஸோ இந்த வருஷம் மிடிலுக்கு அப்புறம் நிறைய பேர் மேசராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு வரும். இல்லை நான் வெளிநாடெல்லாம் போகல, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுக்கான அமைப்பு வரும். ப்ரொமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான அமைப்பு. அந்த டிரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குமா இல்லை போகிற இடத்துலையும் பிடுங்கிடுவாங்களா அப்படின்னாக்க கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்கு தான் மாறுவீங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. அப்போ வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 11 இடத்துல வந்து சனி உட்கார்றதுங்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும் சார், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. லாபஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தை நல்ல விதமாக கொடுக்கும். அப்போ போஸ்டிங் கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்காக கொடுக்குறதுனால வேலையும் ஜாஸ்தியாக வாங்கும் சார். அது வந்து அப்புறம் நோகாமல் எப்படி நோன்பு கும்பிட்றது, எங்களுக்கு பூ வந்துன்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி எல்லாம் தேப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் என்னதேன் செய்யுது. அதனால் வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க்லோடை நீங்கள் அதிகமாக சமைக்க வேண்டி வரும். ஆனால் அந்த ஒர்க்லோடுக்கேற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் அது மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்த்தா கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருக்கீங்களா, இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காகவே உண்டு. சரியா, அப்போது இந்த சனி பயிற்சி வந்து ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் மூவ் டு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பொசிஷனை உருவாகும். சரி, வாட்ட போட்டு வந்து கல்யாணம், அது ரொம்ப முக்கியம்ல. ஆனால் கல்யாணத்துக்கான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேஜ். ஆனால் 11 சனி வர்றதுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன். இப்போ பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு லவ் அது மாதிரி அது வாட்டுக்கு கிளம்பி வரும், பீரிட்டு வந்து விட்டதையா லவ் என்னையாசிட்டு அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி பீரிட்டு வந்து விடும் லவ் வர்றதுங்கிறது. அப்போ நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுறதுங்கிறது அல்லது உங்களை யாராவது ப்ரொப்போஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்படிங்கிற எனக்கு 40 வயசு ஆச்சே, கல்யாணம் 2 உள்ளே இருக்கே, இப்போ யாரும் ப்ரொப்போஸ் பண்ண இப்படி போயிடாதீங்க. அப்படி இல்லை, நான் சொல்கிறது அந்த வயசு காலங்களில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சின்ன சிறுசுகளாக இருக்காங்க, எல்லாம் வந்து அந்த இளம் மொட்டுக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அவங்க வந்து காதல் வலையில் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார், பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறீங்க. சரியா, அடுத்தது வந்து கல்யாணத்தை நோக்கி நகர்றதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, சித்திர மாதத்துக்கு அப்புறம் வைகாசியிலேருந்துன்னு வச்சுக்கோங்க, வர வைகாசி மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்துன்னு கூட வச்சுக்கோங்க, நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடி வரும். எது, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய 2024 மே மாதத்துலேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வைகாசியிலேருந்து கல்யாணம் நிறைய பேர்த்துக்கு கூடிடும். இழுத்துக்கிட்டே இருக்க கல்யாணம்லாம் படபடன்னு முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி சொந்த வந்தத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மல்லு கடிக்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு புத்தி வந்து பொண்ணு தரேன்ட்டுருவாங்க சார், ரைட்டுன்ட்டுங்கிறங்க பொண்ணெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கேட்டால் துளுக்குன்னு வந்து படக்குனு வெட்டி பண்ணமுடான்னு வாங்கியில்ல, அது மாதிரி படக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை வச்சு விட்றணும். ரைட்டா, சரி. அதே மாதிரி 12 ராகு நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஜெயிக்கிறது, ஷேர் மார்க்கெட்லேயும் குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஜெயிக்கிறது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அயன், காப்பர், இந்த மாதிரியான ஓர் சம்மந்தப்பட்ட வகையில் சம்பாதிக்கிறதுங்கிறது இதெல்லாமே நல்ல பூ. அப்போது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான வாய்ப்பு வந்துடுது சார். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒன்று சேர்றதுக்கான அமைப்பும் வருது, காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பும் வருது. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவான சைன். அது மட்டும் இல்லாமல் மேஷத்துக்கு வந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ அது தீர்வுக்கு வரும். ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்காமல் வச்சுருக்கேன், இப்போ வரும். எனக்கு வந்து ப்ரொமோஷன் வர வேண்டியதை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, அல்லது வந்து அதில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாம் விடுபடுறதுக்கான காலம்.
பிள்ளைகளுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்காங்க அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு, படிப்புக்கு வந்து என்ன படிப்பு படிக்கிறதுங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கா, இப்போ அவங்க கரெக்டான லைனை சூஸ் பண்ணி போகிறதுக்கான அமைப்பு, நிறைய பேர் மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகள் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட லைனில் வந்து நிறைய போவாங்க. அப்படின்னா மெடிக்கல் போகமாட்டாங்களான்னாக்க, அஸ்பர் அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து தே வில் ஹாவ் த சான்சஸ் டு மூவ் இன் டு த மெடிக்கல் சயின்ஸ் டூ. பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை நோக்கி போகிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அட்மிஷனுங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா, இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு வந்துடும். அது இதெல்லாம் வந்து இதில் இருக்க பாசிட்டிவ் சயின்ஸ். அடுத்தது உடல் நலம் சரியில்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்து பெருசாக ஒன்றும் படுத்தியிருக்காது, இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னால் எதுவும் உடல் ரீதியான கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா இப்போ விடுபடுறதுக்கான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, அப்புறம் வந்து இது ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளில வர்றதுக்கான அமைப்பு. அப்படின்னா அப்போ டயபெட்டிக் நல்லா போயிருன்னு சொல்கிறியா அப்படின்னாக்க, இது நான் சர்க்கரை சரியாகி விடும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாதுன்னு அர்த்தமாகி போயிடும் கேட்குறது. அப்படி இல்லை, பட் இட் வில் பி அண்டர் த கண்ட்ரோல், சரியா? அப்போ வந்து நிறையா அந்த ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளில வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஆகக்கூடிய பயிற்சிங்கிறது அருமையான பயிற்சி. இட் வில் கிவ் எ கிரேட் சக்ஸஸ் டு தோஸ் பர்சன் ஹூ ஹஸ் பார்ன் இன் மேசராசி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது மேஷத்தில் பிறந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு யோகம்ங்க. இதில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக தான் இந்த பயிற்சி வருது, ரைட்டா? இப்போது அடுத்த ராசிக்கு போகலாமா? மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லா சக்ஸஸும் அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். மேசராசியில் பிறந்தவங்க வந்து எல்லாருடைய சக்ஸஸுக்காகவும் வேண்டிக்கோங்க, சரியா? இப்போ நம்ம ரெண்டாவது ராசியை நோக்கி போகலாம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரைட்டு. இப்போது காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவதாக நிற்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்ய போகுது, எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்க போகுது, யார் யாருக்கு பாசிட்டிவ் யார் யாருக்கு நெகட்டிவாக இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி யோகாதிபதி அவர் வந்து பத்தாம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. சார், ஆக்சுவலாக பத்தாம் இடத்துல சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். எப்படி பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொல்கிறான்ப்பா, பத்தாம் இடத்துல பாவ கிரகம் அல்லது பாம்பு கிரகம் அப்படி ஏதாவது ஒரு கிரகம் உட்காரதுங்கிறது யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஜாதகத்தில் பத்துக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன சொல்கிறோம், பத்துக்கதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரியதான முடு விலங்கு முதைய தலைமதனை புத்திரருக்கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த தனவானா பிழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு, இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சனி வர்றதுங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த பத்தில் சனி வர்றதுங்கிறது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு இந்த சொந்த தொழில், சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாளாக பற்றாக்குறையில் இருந்திருப்பாங்க சார், அந்த பற்றாக்குறை நிவர்த்தியாகி அவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்டு ஃப்ளோ ஆகும். நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா, பார்ட்னர்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா, அல்லது பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது என்டர்பிரைனராக இருக்கிறீங்களா, அல்லது வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களா ஜாயின் வெஞ்சர் பண்ணுறதுக்கு, ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் கிவ் த சக்ஸஸ் டு யூ, நிச்சயமாக ஜெயிக்கும். அப்போது ஜெயிக்கும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாவது உங்கள் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா ஜாதகத்தில் பத்தாம் இடத்த அதிபதி வந்து நீசமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், இப்போ போய் பத்தில் வந்து சனி வந்ததுனால் நீங்கள் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா எங்கிட்ட ஆகுறது. ஸோ தக்கார் தகவலார் என்பதை வர வர எச்சத்தார் காணப்படும், அவங்களுடைய உயரம் என்னங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும், அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்துடும். அப்போ சனிப்பெயர்ச்சி தொழில் ரீதியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு டைம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சொந்த தொழில்,
இப்போ அடுத்த க்வெஸ்சன், இஸ் இட் அ ரைட் டைம் டு சுவிட்ச் ஓவர் த ஓன் பிஸ்னஸ் அப்படின்னாக்கா அதே தாராளமாக செய்யலாம்னு சொல்கிறேன்ல, நல்லபடியாக பண்ணலாம், நல்லா வரும். சரி, அது இருக்கட்டும், நான் ஜாபில் இருக்கேன். இப்போ ஜாப் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஜாப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும் சார் உங்களுக்கு, ஆனால் இட் வில் பி த பாசிட்டிவ் சேஞ்ச். இல்லையே, நான் இப்போ இருக்க இடமே கம்ஃபர்டபுளாக தானே இருக்கேன் அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்னொரு சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க, அதுவும் வந்து வித்தவுட் எனி எஃபர்ட் இன் யுவர் சைடு, நீங்கள் எதுவும் எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். அப்படி மாறுறது வந்து பாசிட்டிவான சேஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஆஃபர் கொடுப்பான், இன்னொரு கம்பெனியிலேருந்து ஆஃபர் கொடுப்பான், அல்லது விதிந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஆஃபர் கிடைக்கும், அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம் ஜாப்ல இருக்கும் உங்களுக்கு. வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னாக்க, நிச்சயமாக இருக்குது. ஜாப்ல இருக்கவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இந்த பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு 11 பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார், 10 சனி உட்காந்துருக்கார். இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை பார்க்குறீங்க, பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டாரில் நீங்கள் அதில், அதாவது ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, அல்லது வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சார், இஃப் யூ ஆர் இன் த ஃபைனான்ஷியல் செக்டார், அது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கும், உங்களுக்கு வந்து உயர்வு இருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் டெலிகம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறாங்க, இதில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது, இதில் PhD ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டைஃபண்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் வந்து இது அதனால் படிப்புக்கு வந்து வேறு ஊரில், வேறு நாட்டில், வேறு காலேஜில், வேறு யூனிவர்சிட்டியில் நான் ட்ரை பண்ணுறேன், தாராளமாக பண்ணலாம். இப்போ கைடை மாற்றலாமா? தாராளமாக மாற்றலாம். மாற்றினா சக்ஸஸ் ஆகுமா? ஆகும். அப்போ நான் வந்து PhD ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. சரி, ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், தீசிஸ் எழுதாமல் பாக்கி நிற்கிது, இப்போ பேனாவை எடுத்து வச்சு எழுதுங்க. பேனாவே எழுதிக்கிறோம், நம்ம ஒன்றும் எழுத வேண்டியதில்லை, அதுவாகவே எழுதிக்கிறான். சரியா? அதே மாதிரி வைவா பெண்டிங்கில் கிடக்கு, வந்து சேர்ந்துருமியா? அப்போ இந்த வருஷத்தில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இந்த சனி வந்து பயிற்சி வந்து அவ்வளோ யோகமான ஒரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ ரிஷபராசியில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதாவது எப்படின்னா, ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்துருக்கோம், வாட் அபவுட் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேமிலி லைஃப்பில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் புடிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏது தாய் தகப்பனார் வரைக்கும் இருக்கு இல்லையா, அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக மூவ் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தானாகவே ரைஸ் ஆகி வர்றதுக்கான அம்சம் இருக்குது, அதனால் அங்கே விட்டு கொடுத்து போகணுன்ற மாதிரியான அம்சம். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய தாய்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ ஏதாவது சொத்து பத்து வாங்கலாமா அப்படின்னா, தாராளமாக வாங்கலாம். ஆனால் அந்த வாங்குகிற சொத்து பத்துக்கள் உங்கள் பேரில் வாங்க முடியுமா? வாங்குங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா பேரில் வாங்க முடியும்னா வாங்குங்க. இல்லை அவங்க பேர்லலாம் வாங்க முடியாது, நான் எங்கள் அப்பா பேரில் வாங்க போகிறேன், நான் எங்கள் அம்மா பேரில், எங்கள் அக்கா பேரில் வாங்க போகிறேன்னாக்க, மாட்ட போகிறேன்னு அர்த்தம். சரியா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல, அதுவும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் தான். மற்றபடி உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களா, தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் பண்ணுங்கள், நல்லா ஜெயிப்பீங்க. சரி, ஷேர் மார்க்கெட்டு வந்து கை கொடுக்குமா அப்படின்னாக்க, இப்போ கொடுக்கும் சார் ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்குறதுங்கிறது. நீங்கள் எதில் வேணாலும் இறக்கி கொடுங்க, என்ன மாதிரியான ஃபீல்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கட்டும், ஈவன் டே ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து சிப்பில் பண்ணுவாங்கள்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கிறவங்க, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இப்போ அது வாட்டுக்கு கிடு கிடுகிடுன்னு போய்கிட்டே இருக்கும், ஈஸியாக சேவிங்ஸ் சேர்றதுக்கான டைம் சார், இப்போ சம்பாதிக்கிறதுக்கான நேரம், நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. இது வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். சரி, கல்யாண காலம் ரிஷபராசிக்கு, நிறைய பேர்த்துக்கு இப்போமே கல்யாணம் ஆகிருந்துருக்குமே, இல்லை இல்லை 12 குரு இருக்குது, குருவலம் இல்லைன்னாக அப்படின்னாக்கும், குருவலம் இல்லைனாலும் நிறைய பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்துருக்கும் இப்போ. சரியா? ஏன்னா குருன் வந்து 12 பாவத்தில் நிற்கிறதுங்கிறது நல்ல பொசிஷன் தான், அவர் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருப்பார் நிறைய பேர்த்துக்கு. ஈவன் இன்னமும் கல்யாணத்துக்கான அமைப்பு ஏப்ரல் மே வரைக்கும் இருக்குது, வைகாசி வரைக்கும் இருக்குது. வைகாசி முடிஞ்ச ஆணியிலேருந்து தான் கல்யாண காலம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும், அங்கிட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு தள்ளி போகும். மற்றபடி திருமண காலம்ங்கிறது கைகூடி வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். பொருளாதார ரீதியான சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அம்சம், சொத்துச்சோகம் வாங்குறதுக்கான அம்சம் இருக்குது. வண்டி வாகனம், கார் வண்டி வாகன வசதிகள், அல்லது பைக்கை காராக மாற்றுறது, புதுசாக பைக் வாங்குறது, பைக்கை மாற்றுறது, காரை மாற்றுறது, ப்ரீமியம் செடான் போகிறேன், ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ பிறப்பிடலாம், வண்டியை கட்டிடலாம்.
ஜெயிச்சிடேன் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போ நான் ஏதாவது இது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அமைப்பு இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இதை வந்து நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் நேராக இருந்தால் கேட்டுருவீங்க. இந்த கோயில் குளத்துக்கு செய்யலாம்னு நினச்சிக்கிருக்கேன், சேரிட்டபிள் ஒர்க் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்காக கொஞ்சம் இடம் வாங்கலாம், அதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம், அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ அதுக்கான இனிஷியேட் பண்ணலாமா? இப்போ பண்ணுங்கள் சார், இனிஷியேட் பண்ணுங்கள், யூ வில் பி சக்சீட். எது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், அப்போ ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி வந்து கெடுத்துறாதா அப்படின்னாக்க, கெடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எப்படி, சனி பகவான் வந்து உங்களுக்கு 12 இடத்தை பார்க்குறார், 12 இடத்தை சனீஸ்வரம் பார்த்தா வெளிநாடு போகிறதுங்கிற மாதிரியான வாய்ப்புகள், அதிலும் உங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிச்சிருக்காங்கல்ல, மேனேஜ்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரியான ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் அது படித்து முடித்தவங்க அது ரிலேட்டடான வேலை கிடச்சி வெளியில் போகிறதுக்குமான சரியான நேரம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த சனி பெயர்ச்சி. அப்போ ரிஷபராசியில் இந்த மாதிரியான மூமெண்ட்டை நோக்கி இருக்கீங்களா, நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது சார். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பழைய வீடு இருக்குது, அதை நான் ரெனோவேட் பண்ணலாமா, தாராளமாக ரெனோவேட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி சொத்து வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வகையில் வந்து அம்மாவுடைய ஹெல்த்து வந்து கொஞ்சம் அடி வாங்கும், யார் ரிஷபராசிக்காரங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் முன்ன பின்னா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உடனே அம்மா வந்து படுத்துருவாங்களா, அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் வந்துடுமா, அப்படிலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப சில்லியானது. அதாவது விஷயம் என்னென்னா, அம்மாவுக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு கோச்சாரத்தில் வருது. அஃப்கோர்ஸ் அவங்க உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி 4 இடம் வந்து, அதாவது அம்மா ஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாத்தையும் இருக்கும், சரியா, அது நியூட்ரலைஸ் ஆகிடும். அதே தான் அங்கேயும் நெகட்டிவாக இருக்குது, இங்கேயும் நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வந்தால் தான் ஃபியூஸ் போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு ரொம்ப அடிக்கும். சரி, இது அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பார்ப்போங்கிறத விட ரிஷபராசியில் அம்மாவுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு என்ன சொல்லலாம் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு இல்லை, அதனால் அது சம்மந்தமாகவும் ஒருத்தர் நான் பயப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரியான ஒரு அம்சம். சரி, அடுத்தபடியாக வந்து ரிஷபராசிக்கு வந்து வீட்டுக்கார அம்மாவை எடுத்துங்க. எனக்கு நீ என்ன செஞ்ச, நீ ஒன்றுமே செய்யலைல்ல, கட்டின காலத்துலேருந்து உனக்கு இட்லி சுட்டு தாயாக போட்டுக்கிருக்கேன், என்னத்தை சம்பாரித்து கொடுத்துருக்க நீ எனக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம், என்ன சம்பாரிச்சு கொடுக்கலாம், சொத்து வாங்கி அவங்க வேரில் எழுதுறது, சங்கிலி வாங்கி தொங்க விடுறது, டாலரோட சங்கிலி வேணும்யா, வெளியில் சேலைக்கு வெளில ஓடுற மாதிரின்னு ஒரு சங்கிலி கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சார். இப்போ காசு ஃபண்டு புழக்கம்லாம் வந்துடும் உங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் வாங்கிலாம் தரமாட்டாரு, இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சுருக்காருயா, அதாவது திருப்பி வருமானு பாரு அப்படின்னு கேட்டாக்கா அது திரும்பி வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம். அப்போ நகநட்டு சேரணுன்ற மாதிரியான அமைப்பு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல பெயர்ச்சியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நகநட்டுன்ற கூறு 12 தானே இருக்குது, அப்புறம் எப்படியா நகநட்டு சேரும், அதுக்கு தான் சுப செலவு வரும் அப்படின்றான். பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிறோம்யா, போய் இன்னும் 10 பவுன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மாப்பிள்ளை பவுன் கேட்குறாரா இல்லையா, இந்த பிள்ளை கேட்பா, இங்கே தொங்குற மாதிரி கம்மல் எனக்கு ஸ்டட்டு மாதிரி ஓன ஐட்டத்தோட 3 வேணும், 3 செட் இருந்தாத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், இங்கே உட்காந்துக்கிறேன்ட்டுருவான். அந்த மாப்பிள்ளை கேட்குறாரோ இல்லையா, அந்த பிள்ளைக்கு ஒரு 4 செட்டு கம்மல், 2 செட்டு கொலுசு அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கிறப்பாங்கள பெற்றவங்க, அது மாதிரியான நேரம் இப்போது இந்த டைமில். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு தங்கம் சேர்றதுக்கான அமைப்பும் உண்டு, சொத்து சேர்றதுக்கான அமைப்பும் உண்டு. இந்த சனி பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி சார், பிரமாதமாக இருக்கு, கவலையே விடாதீங்க. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலும் யோகத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, வாய்ப்பு இருந்ததுன்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் போயிட்டு வாங்க, குச்சனூர் சனீஸ்வரன் போகலாம், எங்கேனாலும் போகலாம், இல்லை அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது, என்னையா பக்கத்தில் என்னமான்னு சொல்லு பார்ப்பினோம்னாக்க, உள்ளூரில் சனீஸ்வரன் கோயில் இருந்தால் போயிட்டு வரலாம், இல்லையா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் கூட போகிறோம், இல்லையா நவகிரகத்தை சுற்றி வந்தால் கூட போகிறோம், நவகிரகம் எல்லா ஊர்லேயும் இருக்கும் சரியா. அப்போது இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய பெயர்ச்சி, நிச்சயமாக தோஷத்தை செய்யக்கூடிய பெயர்ச்சி அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போருமா. அப்போது அடுத்த ராசிக்குள்ளே போகலாமா?
அடடா, இவ்வளோ நேரம் நான் மைக்கை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன். நல்ல வேலை எல்லாரும் சொல்லியும் கவனிக்கலை போல இருக்கு. நான் சாரி சார். இப்போ ஆடியோ வந்துடும், வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி முதல்ல இருந்தே வரேன். எஸ் மிதுனத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணித்தான் ஆகணும். பண்ணுறேன். யார் வித்தவில்லையோ அது வாட்டுக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குது. அருமையாக பேசியிருக்காருப்பா யோகம்யா. நான் மிதுனத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் வந்துருச்சாங்கிறத மட்டும் போடுங்க. ஓகே அப்பா, எஸ்எம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கார். கார்த்திக் குப்புராஜ். ஆ ரைட்டு. ஃபோனை எடுத்துகிட்டு வரலையோ, அதனால் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாஸ்தந்தான். ஓகே சார், ரிஷபத்துக்கு ஃபுல்லாக கேட்டிருக்கோம். நான் மிதுனத்தை வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் மிதுனத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இருங்க, ஒரு அடையாளம் தெரியறதுக்காக ஃப்ளாப் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ளாப்பை போட்டுட்டு மைக்கை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன், அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. மைக் ஆஃப் பண்ணால் தானே பஞ்சாயத்து வரும். மைக் ஆஃப் பண்ணாமலே விட்டுருவோம். ஓகே, இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவதா நிற்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு மூணாவதா நிற்கக்கூடிய ராசி மிதுனம், புதனுடைய ஆட்சி வீடு, ரைட்டா? இப்போ மிதுனத்துக்கு இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார் சனி? எட்டாம் இடத்துல இருந்தார். இப்போ எங்கே வரப்போகிறாரு? ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார். சரி, அப்போ எட்டாம் இடத்துலேருந்து சனி ஒம்போதுக்கு வரப்போகிறார் அப்படின்னா, ஒம்போதுக்கு வந்துட்டார், ஒம்போதுக்கு வந்துட்டார்னா இது நல்லா இருக்குமா அப்படின்னா, அருமையான ஸ்தானம் சார். இவ்வளோ நாளாக அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. எது? மிதுன ராசி. நான் போன தடவை சனி பயிற்சியிலேயே சொல்லியிருந்தேன், அஷ்டம சனி வந்து ஒன்றும் பெருசாக கெடுக்காது, மிதுன ராசிக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. மற்றவர்களுக்கு நடக்கிற அஷ்டம சனி வேற, மிதுனத்துக்கு நடக்கிற அஷ்டம சனி வேற அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சார், மிதுன ராசிக்காரங்க அஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வீட்டை வித்துருக்கிறீங்க, தொழிலை வித்துட்டு போனீங்களா, அல்லது வந்து ஜெயில் கிரகத்தை பார்த்தீங்களா, இல்லை வந்து சட்ட ரீதியான பிரச்சனையில் சிக்கி சின்ன பண்ணமானீங்களா, இல்லை ஊரை விட்டு ஓடினீங்களா, இல்லை டைவர்ஸ் ஆனீங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல, நல்லா தானே இருக்கேன் சார். சிரமங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் தான். அதாவது இந்த அஷ்டம சனி வராதுக்கு முன்னாடி அப்படியே நான் அதனால் தேர்லியா ஓய்க்கிருந்தான், இல்லை அஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் கீழே மணலில் உருட்டி விட்டாங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா, அஷ்டம சனி நடந்தது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்திருக்கு. எல்லாரும் சிரமப்பட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா மிதுன ராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டோம்யா, கையில் தட்டத்துக்கிட்டு போகாத உரை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மிதுன ராசிங்கிறது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இட் ஹேஸ் அ லிமிட்டேஷன். நீ வந்து மாட்டிக்கிடுவே அப்படின்னாக்க உடனே எல்லாரும் மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ அஷ்டம சனி வந்ததுமே எல்லாரும் கெட்டு போயிடுவேன், மிதுன ராசிக்காரன் போகிறோம் அப்படின்னாக்க அப்படியே கெட்டு போனோம், இல்லை இல்லை. இப்போ அந்த அஷ்டமத்திலேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வருது சார். இதை விட அது யோக மாத்தியா சார் இருக்குது, அப்புறம் என்ன நிம்மதியாக இருக்கலாம். அப்போது இந்த அஷ்டம சனி வந்து யோகத்தை செய்யக்கூடிய சனியாக இல்லைன்னா கூட தோஷத்தை பெருசாக செய்யாமல் இருந்தது. ஆமாம், இந்த நண்பர் கொடுத்துருக்கார், லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஆமாம், இந்த அஷ்டம சனி வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு ப்ராப்ளமே இல்லை, மலர் மெத்தைகள் படுத்திருந்திருப்பார் போல இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு இங்கேயும். அப்புறம் தான் நான் தெரியாமல் கேட்குறேன், சிலர் தான் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான், ஏன்னா இலை நான் விவரம் தெரியலேருந்தே நான் பிரச்சனை இல்லைதாண்டா இருக்கேன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது, இருந்திருக்கும் சார், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கும். அதனுடைய இன்டென்சிஃபை வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம தான் அஷ்டம சனிக்குள்ளே இருக்கோம்னு ஒரு ஃபீலிங்லேயே இருக்கோம்ல, அதனால அந்த மாதிரி வந்திருக்கும். சரி, இப்போ ஒரு பக்கம் இது முடிஞ்சு சார், மொத்தத்தில் அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறதுங்கிறது முதல் பாயிண்ட்டு. ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான டைம் சார். இப்போ நிச்சயமாக ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்புங்கிறது இருக்கும். யார் மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலானவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் நிற்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டர்னலாக இருக்கலாம், மேக்ஸிமம் இன்டர்னலாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்டர்னலாக ஒரு சிலருக்கு மாறுறதுங்கிறது, சீட் சேஞ்சு, ஜாப் சேஞ்சு, டெஸ்டினேஷன் சேஞ்சு, அல்லது ப்ராஜெக்ட் சேஞ்சு, அந்த மாதிரியான கிளைண்ட்டு சேஞ்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சேஞ்ச் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. சிலர் வந்து ஃப்ரீலான்சராக மூவ் ஆவாங்க, இது ஜாப்லேருந்து ஃப்ரீலான்சராக வருவாங்க. சிலர் வந்து கம்பெனியில் இருக்கேன், நான் கம்பெனியிலேருந்து கிளைண்ட்டுக்கு இருக்கேன் இல்லையா, கிளைண்ட் கம்பெனிக்கே ஸ்டாஃபாக மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து சக்சஸும் ஆகும்.
அதே சமயத்தில் இந்த சொந்த தொழிலில் இருக்காங்க இல்லையா, மிதுன ராசியில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகமான பயிற்சி. அதுக்கு மேலே இப்போ குரு வந்து ஒன்பதாம் பாவத்தில் வந்து நிற்கிறதுனால வாகனமும் தொழிலும் உள்ளான்னா அப்போ தொழில் ஸ்தானம்ங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ சொந்த தொழிலில் இருக்கீங்களா, யூ வில் கெட் த சக்ஸஸ் இனி ஒரு சொந்த தொழில். அப்போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். இப்போ இன்னொருத்தர் கேட்பார், இஸ் இட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு. நல்ல டைம் சார், உங்களுக்கு ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு அமைப்பு இருக்குது, ராகு தசை தான் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பண்ணியா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஃபீல்ல, அதாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டே ட்ரேடிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, எதுனாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு சார் தனகாரகன் பதினொன்றாம் பாவத்தில். பத்தாம் பாவத்தில் பாவ கிரகமும் பாம்பு கிரகமுமான ராகு அருமையாக உட்காந்துருக்கு. அப்போது இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ரீதியாக சக்ஸஸ் ஆகிறது, பிஸ்னஸ் வைஸு சக்ஸஸ் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. ரெண்டு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது மூணாவதாக வர்றதுங்கிறது ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஏரியாவில் வேலை கிடைக்கும். ஏன்னா பத்தாம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார், ராகு முஸ்லீம் கிரகம் சார். அதே இது நாலாம் பாவத்தில் கேது உட்காந்துருக்கார், அது கிறிஸ்டியன் கிரகம் இல்லையா. அது ஸோ அந்த வகையில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மூவ் ஆகிறதுங்கிறது, யூகே போகிறேன், யூஎஸ் போகிறேன் அப்படின்றது அந்த மாதிரி மூவ் ஆகிறதெல்லாம் உண்டு. இப்போ சப்போஸ் நாங்கள் வெளியில் இருக்கோம்ப்பா, எங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்குமா, ஜிசி கிடைக்குமா, இஏடி கிடைக்குமா, எல்லோன் விசாவில் போயிருக்கேன், அதுலேருந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிக்கிற முடியுமா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இந்த டைமில் பண்ணலாமா, ராசி வந்து மிதுனமாக இருந்ததுன்னா. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டைட்டல், இந்த பயிற்சி ஆகிறதுங்கிறது. சரி, இதோட விட்டுறலாமா, அது எதுக்கு விடனா, இன்னும் தெளிவாத்தையும் பேசலாம்ல. அதாவது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு, அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அல்லது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாக்க, அதே மாதிரி கார்கோவில், இன்னும் வந்து ஆமாம் இந்த மாதிரியான லைன். இது இல்லாமல் பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸு செக்டாரில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவான டைம். உங்களுடைய ஜாபில் இம்ப்ரூவ் ஆகிறது, தொழிலில் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது, ப்ரொமோஷன் வர்றதுங்கிறது, சேலரி ஹைக் வர்றதுங்கிறது, அப்ரைசல் வந்து பாசிட்டிவாக வர்றதுங்கிறது, அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது, ஜாப்லேருந்து சொந்த தொழிலை நோக்கி மூவ் ஆகிறது, ஆல்ரெடி சொந்த தொழிலில் இருக்கவங்க மறுபடியும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், புது மெஷினரிஸ் வாங்கி போடுறது, இது மாதிரியான விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான அம்சம் உண்டு மிதுனத்தை பொறுத்தவரைக்கும். நான் கஞ்சி கஞ்சி ஆகி போனேன்டா அப்படின்னு ஒருத்தர் கூட போட்டிருந்தார், இந்த மாதிரி என் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா மிதுனத்தில், ஏ குடும்பமே நடுத்தருவில் நிற்கிறா ராசா அப்படின்னு ஓட்டிருந்தார் ஒரு நண்பர் கமெண்டில். வாஸ்தவம் தான், ஆனால் அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர போகிறீங்கன்னு அர்த்தம். சார் நீங்கள் அஷ்டம சனியால் உங்கள் குடும்பம் நடுத்தரவுக்கு போகல சார், என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் தசாபுத்தி நிச்சயமாக நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி உங்களை தெருவு கொண்டு வராது, ஏன்னா ஆட்சி வீட்டில் இருக்கார். நீங்கள் மற்ற இடங்களில் சொல்லுங்கள். இப்போ வந்து அதே இது மகர ராசி எடுத்துக்கோங்க, இது சிம்மத்தில் சனி வர்றார், அஷ்டம சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னை கொண்டு வந்து சிரமப்படுத்துச்சுன்னு சொல்லுங்க, அது அக்செப்டபிள். இது அப்படி இல்லை, இதில் வேற ஏதோ சிக்கலில் கொண்டு போய் உங்களை கொக்கியை வேற பக்கம் மாட்டி வச்சிருக்குது, நம்ம இந்த கொக்கியை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே மாட்டியிருக்கு. மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி விலகுனதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. சரி, அதுவே வந்து மனசளவில் ஒரு தைரியத்தை கொடுத்துரும். ஆனால் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது மிகச்சிறந்த யோக பலன்களை செய்யும், திருமணம் உள்பட சொத்து பத்து வாங்குறது. ஆனால் சொத்து வாங்குறதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, என்ன தெரியுமா, ப்ராப்பர்ட்டி வாங்கலை, ஒன்று ரெண்டு பேர் பேரில் வாங்கணும், உங்கள் பேர்லேயும் உங்கள் மனைவி பேரில், அல்ல மனைவியோடு சேர்ந்து கணவர் பேரில் சேர்த்து வாங்கணும், அப்படி இல்லை பிள்ளைய பேரில் சேர்த்து வாங்கணும். அதை விட்டுட்டு எங்கள் அப்பையன் பேரில் வாங்குறேன், எங்கள் அக்கா பேரில் வாங்குறேன், என் தம்பி பேரில் வாங்குறேன், எங்கள் அண்ணன் பேரில் வாங்குறேன்னு வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னால் வந்து நாங்களே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறோம் யா அப்படின்ற மாதிரி ஆகிப்போம். அதனால் எல்லா சொந்த பந்தமும் நல்லவுங்க, உங்களுடைய சொந்த பந்தம் வந்து கணவர் செயலியாக இருந்தாலும் மனைவி செயலியாக இருந்தாலும் அம்பிட்டு தங்கம் 24 கேரட் தங்கம் எல்லா சொந்த பந்தமும், அந்த தங்கத்து கையில் நீங்கள் சொத்தை கொடுத்து அவங்கள குணத்தை மாற்றி விட்டுறாதீங்க. அதனால் வாங்கினா ப்ராப்பர்ட்டின்னு வாங்கினா உங்கள் பேரில் வாங்க, மனைவி பேரில், கணவன் பேரில், அவர் ரெண்டு பேர்த்து பேரில், பிள்ளைய பேரில், அந்த மாதிரி வாங்க, இல்லாட்டி அந்த ஆணியை பிடுங்க வேணாம் போயான்ட்டு போயிடலாம் சரியா. இது ஒரு ஸ்டைல். அப்போது மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரொம்ப யோகமான பயிற்சி. இந்த சனி பயிற்சி சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கலாம்.
இந்த சனி பெயர்ச்சி மேலும் நல்லா இருக்கிறதுக்கு எங்கே போகலாம், எங்கேனாலும் போகலாம், எங்கும் நிறைந்த வரம்பொருள், எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி. இருந்தாலும் குச்சனூர் சனீஸ்வரன் போகலாம், திருநள்ளாறு சனீஸ்வரன் போகலாம், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் போகலாம், இல்லை உள்ளூர்லேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில், பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், நவகிரகத்தை சுற்றி வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வேண்டுதல் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நாளைக்கு சனி பெயர்ச்சி இருக்கு இல்லையா, சனி பெயர்ச்சிக்கு எல்லோரும் வந்து பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது சார், மனசுக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும். சரியா? இந்த இப்போ நண்பர் கேட்டிருக்காங்க, கீப் க்ரோவிங், மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேரேஜுக்கான டைம் தான் சார் போயிட்டுருக்குது. நிறையா லவ் மேரேஜ் நடந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ அரேஞ்சு மேரேஜுக்கான டைம் பாசிட்டிவாக தான் இருக்குது, அது ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. ஏதாவது தடைகள் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி கல்யாணத்தில் அது அந்த மாப்பிள்ளை வீடு வந்து பாட்டு போனாங்க, அல்லது நாங்கள் போய் பாட்டு வந்தோம், அந்த பொண்ணு வீடு என்னையா கோமா ஸ்டேஜ்லேயே கிடக்காங்க, ஒரு வயலும் பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இப்போ பதில் வரும், அது சம்மந்தப்பட்ட பதிலெலாம் வரும். கல்யாணம் பிரேக் ஆகியிருந்ததெல்லாம் இனிஷியேட் ஆகி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு. ஸோ அந்த வகையில் இந்த திருமண காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிதுன ராசியில் நல்லபடியாக வரும். ஸோ எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க, மிதுன ராசிக்காரங்க, நெல்லுக்கரை திணீர் வாய்க்கால் ஒடி ஓடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு, அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. மிதுன ராசி மறுபடியும் போடவா? ஏ இப்போ தப்பா மறுபடியும் பேசியிருக்கீங்க, என்ன மறுபடியும் நோ சவுண்டுன்ட்டு வந்துட்டீங்க, திருப்பியும் சவுண்டு இல்லையா, என்னப்பா சொல்றீங்க சார், சவுண்டு வருதா இல்லையான்னு கமெண்ட் கொடுங்க சார். தமிழ் ஸ்டோரிஸ்னு ஒருத்தர் நோ சவுண்டுன்னு கொடுத்துருந்தார். ஸ்டடீஸ், ஸ்டடீஸில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது சார், ஸ்டடீஸில் இருக்கவங்களுக்கு, ஆராய்ச்சி படிப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசிக்கு வச்சு செய்யுது சார், வருவோம் கும்பராசிக்கு வருவோம். சரி, இப்போ அடுத்த ராசிக்கு போகலாமா, ஒரு ஃப்ளாப் போட்டு போவோம். இது சவுண்டு இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா சவுண்ட் இல்லாமல் இந்த என்ன ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, வருங்க யாருவத்த உள்ளே அது வாட்டுக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு. ரைட்டு சார், நான் பார்த்துட்டேன் சார், சவுண்டு ஓகேன்னு பாட்டேன். அதாவது அந்த நண்பர் வந்து சவுண்டு இல்லைன்னு போட்டது, போன வாரம் போட்டது இந்த வாரம் வந்திருக்கும் போல இருக்கு. ஆடியோ இஸ் வெரி பர்ஃபெக்ட். அதான் சார், வாட் அபவுட் பிஹெச்டி சார், பிஹெச்டி தான் பண்ணலாம்னு சொல்லிட்டேனே சார். நாளைக்கு இது இந்த முதல் இதை முடிச்சுக்கிடுவோம், சனி பயிற்சியை முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் வந்து சனி பயிற்சி தொடர்பான டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், அதை ஒரு செஷனாக வச்சு கிளியர் பண்ணுவோம். இப்போ அடுத்து வர்றதுங்கிறது வந்து நாலாவது காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவதாக நிற்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன ஒன்று, அதையா கேட்குற சனி பயிற்சின்னு எதுவுமே அஷ்டம சனின்ட்டாங்க, என்ன ரெண்டரை வருஷத்துக்கு என்னும் செய்யக்கூடாதாம்ல, தொழில் ஆரம்பிக்காத, கல்யாணம் நடக்காது, வீடு வாசை கட்ட முடியாது, சொத்து சோகம் வாங்க முடியாது, வேலையில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும், அங்கே ஓட்டு சிக்கிக்கிறோம், இங்கே ஓட்டு சிக்கிக்கிறோம், நம்ப சூதானமாக இருந்தாகப்பா என்னையா சேட்டு நான் அப்படின்ற மாதிரி, ஆமாம் சோரையே சாப்பிடாதீங்க, பேசாமல் குப்பரடிச்சு படுத்துக்கோங்க, கவுந்து ஓட்டு அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறதா அப்படின்னாக்க, எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்துச்சு இல்லையா, அது வந்து பெரிய கஷ்டத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அது ஒரு சிலருக்கு வந்து சிரமப்பட்டிருப்பாங்க, அவங்க பர்சனல் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அந்த கஷ்டம் தானே தவிர, மற்றபடி ஜென்ரலாக மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் அஷ்டம சனியில் இருக்கல, ஒன்றும் கஷ்டப்படலை. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இந்த அஷ்டம சனி வந்து உங்களை பெருசாக ஒன்றும் சிரமப்படுத்தாது. காரணம், கடகத்தில் சனீஸ்வரன் ஆட்சி பெற்ற, கடகத்துக்கு எட்டாம் பாவத்தில் சனி போகிறவர் ஆட்சி வீட்டுக்கு போகிறார் சார், நல்லாயிருக்கும் சார், கவலையே பட வேண்டாம். அப்போது அஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேணாமா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் ஒரு சின்ன குழு சொல்லட்டுமா, கடக ராசி, நீங்கள் என்ன லக்னமாகவும் இருக்கேன், கடக ராசி, கடக ராசிக்கு உங்களுக்கு பிறந்த காலத்தில் குரு வந்து கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா, அல்லது செவ்வாய் கும்பத்தில் இருக்கார், நல்லா கவனிங்க, செவ்வாய் அல்லது குரு கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடக ராசி சனி பயிற்சி ஆகி அங்கே கும்பத்துக்கு போகுது, நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் ஜெயிக்கும், புது வேலைக்கு அப்ளை பண்ணலாம், நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷன் தேடுறீங்களா, நிச்சயமாக கிடைக்கும். அப்போ 10 பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். சும்மா அஷ்டம சனி வந்தால் கஷ்டப்படுத்திடுங்க எல்லாம் கிடையாது சார். எட்டாம் பாவத்தில் வந்து, அதாவது கும்பத்தில் வந்து, கடகராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் வந்து கேது இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் ஜனன காலத்தில் அந்த ராசியில் கேது இருக்கு, அது மேலே இப்போ சனி போகுது அப்படின்னா உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும், தொழிலில் இடம் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்தா மாட்டிக்கிறீங்க. அப்போ இந்த கடக ராசியில் அஷ்டம சனி வருது அதனால நீ சிக்கிக்கிறவன்னு சொல்கிறதா, அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா அந்த குரு இருக்கிறவங்களுக்கு யோகமாக தானே இருந்துச்சு,
இவன் அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருந்தால் கூட அது மேலே சனி போச்சுனாக்க குடும்பத்தை விட்டுட்டு வெளியேறி போய் வெளியூர் போய் வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல போய் பிரமாதமாக சம்பாதிப்பான். கடகராசி இந்த சனி பயிற்சி அந்த தசாபுத்தி லைட்டாக சப்போர்ட் பண்ணாலே போதும், இது மிகப்பெரிய யோக காலம். அப்படியான ஒரு டைம் சார் இது. இருங்க சவுண்டு வருதான் நம்ம வாட்டுக்கு பேசி. அப்போது இப்போ பாருங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்க, வருமானம் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும்னா, இது வைகாசி மாதத்துலேருந்து, சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி வருது இல்லையா, வைகாசி மாதத்துலேருந்து வருங்க, ஏப்ரல் மேக்கு அப்புறம் பாருங்கள், ஃபைனான்சியலாக நீங்கள் நல்லா தான் வருவீங்க. வருமானம்லாம் இருக்கும் சார், வருமானம் இருக்கும், சேவிங்ஸ் இருக்காது, மிச்சம் பண்ண முடியாது. என்ன காரணம், நான் ஏற்கனவே நாங்கள் கடை வாங்கி செலவன்ட்டோம்யா, அந்த கடனை கட்டினாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கடன்லாம் அடப்பட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான அம்சம், ஃபைனான்சியலாக டெவலப் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அப்புறம் வந்து தொழில் முயற்சி, புது தொழில் முயற்சி இருக்குல்ல, சொந்த தொழில் செய்கிறதுங்கிறது. வைகாசிக்கு அப்புறம் சொந்த தொழில் செய்யலாம், ஆனால் எல்லாரும் செய்யலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழிலுக்கான அமைப்பு இருக்கா, நீங்கள் முதலாளியா, உங்கள் ஜாதகத்தின்படி நீங்கள் முதலாளியா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற தசா புத்தி இப்போ போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் அஷ்டம சனிங்கிற மேட்டரெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் தொழில் ஆரம்பிங்க, ஜெயிச்சிருவீங்க. சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ சொத்து வாங்குங்க சார், கடை வாங்கி சொத்து வாங்குங்க. இல்லை எங்களுக்கு அந்த ஐடியாவெல்லாம் இல்லை அப்படின்னாக்க, இல்லாட்டியும் பரவாயில்ல வாங்குங்க, அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் விற்றுக்கலாம் சரியா. அப்போ சொத்து வாங்குறது காசு இல்லைடா ராசா அப்படின்னாச்சும், காசு இல்லைன்னா கடன் கேளுங்க, கடன் கொடுக்க ஊரே ரெடியாக இருக்கேன், அம்பிட்டு பேங்க ரெடியாக இருக்கும் உங்களை கடனாளியாக்க. அப்போ போய் கடன் கேட்டிங்க கடன் அப்படின்னு வாயை திறந்துமே டப்புனு கையில் கொடுத்துருவான், வாங்கி சொத்தை வாங்கி போட்டுருங்க, ரெண்டு வருஷம் போட்டேன், ரெண்டு வருஷம் கழிச்சு, ரெண்டரை வருஷத்தில் முடியுதுல்ல, ரெண்டு வருஷம் கழிச்சு சொத்தை வீங்க சார், சூப்பரான ரேட்டுக்கு போவோம் சரியா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தடவை நீங்கள் நல்லா பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா சார், ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், ஃபைனான்ஷியல் செக்டாரில் பண்ணக்கூடாது, அதாவது பேங்கிங் செக்டாரில் பண்ணுவாங்க இல்லையா அந்த லைனில் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி வாங்கி போடலாம், அது நல்லாயிருக்கும், ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறதுங்கிறது. அதே மாதிரி டே ட்ரேடிங் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள், இந்த டைமில் நிறையா ஜாக்பாட் அடிக்கும். எது 8ல் சனி நிற்கிற இந்த பீரியடு, என்னையா அஷ்டமா சனின்னாக பெரிய கஷ்டம் வரும்னா அதெல்லாம் ஒன்றும் வராது, சும்மா ஊக்கமாக செய்யுங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், இது இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது கடகராசிக்கு 7ல் சனி இவ்வளோ நாளாக இருந்தாரா, இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, 8ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள், பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரும் சார், உத்தியோகத்துக்காக பிரிஞ்சிருந்தது, தொழிலுக்காக பிரிஞ்சிருந்தது, விசா கிடைக்காமல் பிரிஞ்சிருந்தது, சம்பளம் பத்தாமல் பிரிஞ்சிருந்தது, இதெல்லாம் சேர்றதுக்கான டைம். ஏப்பா இந்த சண்டை ஓட்டு மல்லு கட்டி என் மொண்டட்டி இழுத்துட்டு நிற்கிறாய், அது எதுவும் சேருமா அப்படின்னாக்க, நிச்சயமாக சேரும், அதுக்கு அமைப்பு இருக்குது. ஏன்னா கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சனீஸ்வரன் 7ஆம் பாவத்தில் இருக்கிறத விட மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது யோகம். அப்போ 8ஆம் பாவத்துக்கு போகிறார் அவர். இப்போ இந்த அஷ்டம சனி இந்த இடத்துல பாசிட்டிவாக வேலை செய்யும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். சார் வீட்டுக்காரம்மா திடீர்னு புத்தி வந்த மாதிரியே பேசுவாங்க சார், ஆமாம் ஆமாம் நான் தான் உனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தான் கொஞ்சம் வேகமாக இருந்துட்டேன் அப்படின்ட்டு திடீர்னு கிளம்பிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அது மாதிரியான டைம் தான் இது. அப்போ ஃபேமிலியும் ஒன்று சேரும். சரி இப்போ இந்த சனி பகவான் வந்து என்ன ராசிக்கு சொன்னோம், கடகராசிக்கு சொல்லிக்கிருக்கான், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. 9 மணி ஆயிடுச்சு, இங்கே மாத்திரை சாப்பிட சொல்லி சவுண்டை கொடுக்குது, ஒரு நிமிஷம். அப்போ அந்த இதுனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம்ங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். அதுலேயும் வந்து ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருக்கவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வர்றதுக்கான டைம் சார் இது, அது மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி கையில் பொருளாதாரம் தேங்கிறது கஷ்டம், அதனால் கடகடகடன்னு கடன் அடைச்சிடலாம். எனக்கு தான் கடன் இல்லையே அப்படின்னாக்க, கடனை வாங்குங்க, வாங்கி ஒரு சொத்து வாங்க, வீடு வாங்குங்க சார், வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு என்னத்துக்கு வீடு அப்படின்னா, வாங்குங்க திருப்பி விற்றுக்கலாம் வேணாம்னா சரியா. இல்லைப்பா நான் ஒரு குட்டியோண்டு வீடு தான் வாங்கினேன், கொடுத்துட்டு பெரிய வீடாக வாங்குங்க, அதென்ன ட்ரிபிள் பெட்ரூம் வீடு 2-ஸ்டோரி பில்டிங்காக வாங்குங்க, திருப்பியும் கொடுத்துடலாம் வேணாம்னா சார் தோக்க மாட்டீங்க சார், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதில் தோக்க மாட்டீங்க, சும்மா அசம சனி அசம சனின்னு ஓட்டு ஒழட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா, அது இப்போ கொஞ்சம் கனமாகிறதுக்கான டைம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கிட்டு திரும்பிக்கிறோம்னா, என்னத்துக்கு நம்ம போய் அதை பார்ப்பானே அப்படின்ற மாதிரி
நீங்களா பேசி, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்களா பேசி ஏதாவது ஒன்று கொடுங்க அங்கே வாங்கிக்கிறோம்ங்கன்ட்டு போயிடணும். அப்பையும் விட மாட்டாங்க, இழுத்து வச்சு சண்டை கட்டுவாங்க. சொந்தபந்தம் இருக்கிறதே அதுக்காக தான், நான் மல்லு கட்டி மண்டை உடைக்கிறதுக்கு தான் நான் சொந்தபந்தம் இருக்கிறது. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சொந்த பந்தத்துக்கு இடையில் வரக்கூடிய இஷ்யூஸில் போய் தலையை உள்ளே விடாதீங்க, அது சரியாக வராது. சரியா? அப்போது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் போய் நிற்கக்கூடிய சனி இப்போ ஒம்போதுக்கு போயிட்டார். வைகாசி மாதத்துக்கு மேலே கல்யாண காலமெல்லாம் கைகூடி வரும் சார், பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க, தொழிலில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவான ஒரு டைம் தான், நெகட்டிவான டைம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதில் நான் சூதானமாக இருக்கணும், எதில் நான் கவனமாக இருக்கணும், ஆண்டவன் நம்மளை படைச்சு அனுப்புகிறப்பையே போ, போய் பீரோக்குள்ளே பத்திரமா உட்காந்து பூட்டிக்க, உள்ளேயே பூட்டிக்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பினார். இல்லை, போ வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நல்லா இரு, நல்லா இருந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்து சேரு, கர்மாவையும் கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. ஸோ அந்த வகையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சனி பகவானுடைய பயிற்சி, யோகம் தரக்கூடிய பயிற்சி, இந்த பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சரியா? சரி, இப்போ இதுக்கான பரிகாரம், அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பரிகாரத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பரிகாரம் வந்து சனீஸ்வரன் கோயிலை நோக்கி போகிறதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். அப்படி இல்லை, லோக்கலில் உள்ளூர்லேயே போகணும் அப்படின்னாக்க உள்ளூரில் பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், சனீஸ்வரன் கோயில் தனியாக இருந்தால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வழிபாடுகள் மட்டுமே போதுமா இல்லையா, ஸ்பெஷலாக நான் ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது கல்லை போடட்டுமா, கரெக்டாக போடட்டுமா, என்னத்தையும் அதெல்லாம் தனி, அதெல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படைச்சவங்க கல்லில் போய் டம்முன்னு விழுந்துட வேண்டிதான். இப்போ ரெண்டு பேர் நேருக்கு நேராக நிற்கிறான் சார், ஒருத்தன் இன்னொரு கன்னத்தில் அடிச்சுக்க, ஒருத்தன் நான் கணத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரம்? இந்த அடிக்கிறவனுக்கு ஒரே ஒரு சான்ஸு, அடிக்கலாம் இல்லை நிப்பாட்டிக்கலாம். இந்த அடி வாங்குறவனுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது, ஒன்று நின்று அடி வாங்கிட்டே இருக்கலாம், டபால்னு அடிக்கிறவன் கல்லில் விழுந்துட்டான்னு வைங்களேன், அவன் அடுத்த அடியை அடிக்க முடியாது, ஓங்கின கை ஓங்கின மணிக்கே நிற்கும். அப்போது படைச்சவன் கல்லில் போய் விழுந்துறானே, மன்னா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்னு போய் விழுந்துறானே, விழுந்துட்டா வேலை முடிஞ்சு வச்சு. அதனால தான் சரணாகதி தத்துவம்னு சொல்லி சொல்கிறாங்க பக்தியில், பக்தி மார்க்கத்தில். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது கோயிலுக்கு போங்க போதுமான. மிதுனரா அதுன கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி தானே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் பண்ணுவீங்க பாருங்கள் கமெண்ட்டில், ஆமாம் ஆமாம் நான் கூட ரொம்ப பயந்துக்கு இருந்தேன்ப்பா, அஷ்டம சனியில் தான் எனக்கு இதாக அமைஞ்சிச்சு அதாக அமைஞ்சின்னு வந்து பேச போகிறீங்க. அதனால் தைரியமாக இருக்கலாம், அஷ்டம சனி கடகராசிக்கு எதுவும் பண்ணாது, நிம்மதியாக இருங்க. இப்போ அடுத்த ராசியை நோக்கி போகலாமா? ஈஸ்வரம் அடுத்த ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவதாக நிற்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இவங்க தான் வந்து நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், நியாயமானவர்கள். அப்போ மற்றவன்லாம் என்ன அயோக்கியன்னு கேட்கக்கூடாது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இவங்க வந்து தன்னளவில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க. அதாவது நியாயம்னா நியாயம்டா, நீதிடா, நேர்மைடா, உண்மைடான்னு வாங்கல, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த சிம்மத்தில் இருப்பாங்க. சரி, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ நாளாக வந்து சனீஸ்வரன் ஆறாம் இடத்துல இருந்தார், அது நல்ல ஸ்தானம். இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார், அது என்னமோ கண்டச்சனின்றாங்கப்பா, அது என்னையா கண்டச்சனின்னா, ஒருவேளை கண்டமாயிருமா, வாழ்க்கையை கண்டம் பண்ணிருமா, ஆயுளுக்கு கண்டம் வந்துருமா, இப்படிலாம் குழப்பம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டம்னா கழுத்து. ஏழாம் இடத்துல வந்து நிற்கிறதுங்கிறது கண்டம்னு சொல்லுவாங்க, கண்டச்சனி அப்படின்றது. இந்த கண்டச்சனிங்கிறது ஆயுள் கண்டத்தை குறிக்கிறது இல்லை, ஏழாம் இடத்துல இருக்கிறதுங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக குறிக்கிறது. சரி, இப்போ இந்த திதியிலெல்லாம் சொல்லுவாங்க, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி. இப்போ பரவாயில்லையே, திதியெல்லாம் படித்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்ல நான். இப்போ எதுக்காக சொன்னேன்னா, பிரதமைனா ஒன்று, துவிதியைனா ரெண்டு, திருதியைனா மூணு, திரிசூலம்னு சுரம்பருங்க மூணு, சதுர்த்தினா நாலு, சதுரம்னு ஓட்டா நாலு மூலம் இருக்கா, அதே மாதிரி பஞ்சமினா அஞ்சு, பஞ்சாப்னு சொல்லுமா. அப்போது வேற ஒன்றும் இல்லை,
ஒன்றாவது நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கண்டச்சனி அப்படின்னாக்க ஏழாம் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, கண்டச்சனின்னா அவ்வளோதான் ஜிம்ம ராசிக்காரன் இதோட கண்டமயிருவேன்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை, அப்படி எடுத்துக்கிறாதீங்க சரியா. இப்போது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறது, என்னம்மா அது செய்யும்ப்பா, நல்லது தப்பா செய்யும். சரி, இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி ஜனன காலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராசிக்கு ஏழாம் இடத்துலையே இருக்கார் சனி. இப்போது இந்த கோச்சார சனியும் கும்பத்துக்கு போகிறார் இல்லையா, இப்போ இந்த சனி பெயர்ச்சி தொழில் ரீதியாக உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே இது சனி திசை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வீட்டுக்கார அம்மாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். எது இந்த ஏழாம் இடத்துக்கு போச்சுன்னா எல்லாத்துக்கும் வீட்டுக்கார அம்மாவோட கருத்து வேறுபாடு வராது, எல்லாத்துக்கும் கணவரோட கருத்து வேறுபாடு வராது, எல்லாருக்கும் வாழ்க்கை துணையில் பிரச்சனை வராது. நான் சொல்கிறது சிம்மராசிக்காரங்க எல்லா பேத்துக்கும், சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாணமே கூடும் சார். இப்போ இன்னும் சொல்லணும்னாக்க எப்போ கல்யாணம் கூடும் அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னம்னாக்க, எஸ் இப்போ நடந்துட்டுருக்கட்டேன். ஈவன் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கூட சனி பெயர்ச்சிக்கு அப்புறமும் கல்யாணம் ரெடியாகும், நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் கொடுப்பேன். கிட்டத்தட்ட மே ஜூன் மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும், திருமணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அது ஓட்டம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் குஷன். ஜாப்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான அமைப்பு இப்போ கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துக்கு போகிறதுங்கிறது, வெளியில் தங்கி வேலை பார்க்குறதுங்கிறது, இது மாதிரியான அமைப்பு. அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செவ்வாகிரகத்துலேயே போய் வேலை பார்க்க போகிறோம், இல்லை. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் மூவ் ஆகி போகணும், இடம் மாறி போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அந்த இடம் மாறி போகிறப்ப வந்து ஹோம் சிக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணுங்கிற மாதிரியான அமைப்பு. நீங்கள் அது ஓவர் கம் பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னாக்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல. அதாவது வேலை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் வேலை வந்து நல்லபடியாக அமைஞ்சு போயிடுது. புதுசாக வேலை கிடைக்கிறவங்களுக்கு இப்போ அன்சர்டனிட்டியோட வேலை கிடைக்கும். அதாவது இந்த வேலையில் நம்ம நீடிச்சு நிற்போமா நிற்க மாட்டோமாங்கிற மாதிரியான கன்ஃபியூஷனுக்கு மத்தியில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான வேலையாக தான் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் போகிற வேலையில் வந்து உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இதாக கொடுத்துருக்காரு வருங்க, கண்டம்னா பாதி சார், என்ன விவரம் இவ்வளோ விவரம் கூட தெரியாமல் இருக்க கண்டம்னா பாதி அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்களுக்கும் கண்டம்னா உப்பு கண்டந்தே தெரியும், உப்பு கண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவும் கண்டம் தான் சார். சரி அது மாதிரி இப்போ தமிழில் நிறையா விளாடலாம். படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அளக்கிறதுக்கு பேர் படி, உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் படி, ஏறி போகிறதுக்கு பேர் படி, ஒருத்தருக்கு இப்போ ஒருத்தர் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நிற்கிறதுக்கு பேர் படி, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, அது மாதிரி கண்டம். சரி கொடுங்க, மொத்தத்தில் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் தெண்டம், நம்ம நேராக அதுக்கு போயிடுவோம், பலனுக்கு போயிடுவோம். அப்போது சத்தம் வரவில்லையா, ஏய் என்னப்பா மாலாக்கே சத்தம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் நல்லா இருக்குன்னு ஒரு ரெண்டு கமெண்டை போடுங்க. சரி நான் அப்படியே பேசிட்டு போகிறேன். அப்போது இந்த சவுண்ட் அவைலபிள் தானே, மரகதம் சிவானந்தன் என்னம்மா, ஒருவேளை யூடியூபுக்கு எதுவும் அஷ்டம சனியா என்னன்னு தெரியலையப்பா அப்படின்ன மாதிரி. சரி இப்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சேஞ்சஸ் வர்றது, அதுவும் பாசிட்டிவ் சேஞ்சஸாக இருக்கிறது, அதில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்ற வருமானத்தை கொடுத்துரும், கையில் சேவிங்ஸ் நிற்கிறதுங்கிறது கஷ்டம், கடன் அடைக்கலாங்கிற மாதிரியான அமைப்பு, கல்யாண காரியம் தடபடாமல் தொடர்ந்து போகுங்கிற மாதிரியான அம்சம், இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏப்பா ஏ நெகட்டிவ்னு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கவனமாக இருங்க. எது அப்போ சொத்து பத்து வாங்கக்கூடாதா, வாங்கலாம். அப்புறம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, என் மச்சினையும் தொழில் ஆரம்பிக்கிறேன்ப்பா, அவனோட நான் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், சிலிப்பிங் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், என் பொண்டாட்டி அரியா அறிகிறாயா அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கள் அண்ணன் வேலை இல்லாமல் இருக்காரு அவருக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு போய் ஆரம்பிக்கிறதுங்கிறது, எங்கள் அப்பா தொழிலுக்கு பணம் பத்தலைங்கிறாரு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகும் சார், ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன் லாஸ் ஆகும். சரியா அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, ஐடி இண்டஸ்ட்ரி வாங்காதீங்க, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்காதீங்க, மற்ற விஷயங்கள் எதுலையாவது தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு டே ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நிதானமாக பண்ணுங்க சேத்தானா. அதுலேயும் இன்னும் சொல்லணும்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி உங்களை காலவாரி விடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். சரி அப்போ சிம்மத்தில் வந்து கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், புத்திர வாக்கியத்துக்கான அமைப்பெல்லாம் இருக்காப்பா, அதுலெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா தேர்வு.
குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பெல்லாம் இருக்குது, குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இருக்கா? இருக்குது சார். அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழில் ஜாதக ரீதியாக ஏழில் சனி உட்காந்து தசை நடந்தால் தான் பஞ்சாயத்து கோச்சாரத்தில் நிற்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் நிதானமாக இருக்கும், அதே சமயத்தில் வேலையில் ஒரு சேஞ்ச் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது இப்போ வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கெங்கே கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கங்க சார். மற்றபடி டெஃபினட்டாக இந்த சனி பெயர்ச்சி வில் கிவ் த கிரேட் சக்ஸஸ் டு தோஸ் பர்சன் ஹூ ஹஸ் பார்ன் இன் சிம்மராசி. சத்தானா? அப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்றாங்கள், அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கலாம். இப்போ சிம்மராசி யோகமாக இருக்கும் இந்த பெயர்ச்சி, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கங்க. கண்டச்சனி அப்படிங்கிறத பார்த்து பயப்பட வேண்டாம், சரிதானா? இப்போது இப்படியே பேசிட்டு போனால் அவ்வளோதையும் ஜத்துமானம் பத்தாது, மணிக்கணக்காக பேசினோம்னா எப்படி இருக்கும்? அதனால் அடுத்த பார்ட்டை நாளைக்கு வச்சுக்கிடுவோம். நாளைக்கு பகல்லையே வச்சிடலாமா? ஏதாவது சான்ஸ் இருக்கா பார்த்து சொல்லிடுறேன், இருங்க. நாளைக்கு நைட்டு தான் வைக்க முடியும். சரி, மீண்டும் நாளை இரவு நம்ம சந்திக்கலாம். மிச்சம் இருக்க ராசிக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துருவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தடைதடைத்து, அருகது போல் வேறூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.